நீ பண்ண தவறுகளை பாருங்கள், இந்த செக்யூரிட்டி பண்ண தவறுகளை. நான் நினச்சேன் காலையில் கோதுமை தோசை சுட்டு சாப்பிட மாவு காலியாக போய் அடிக்கடி தோசைக்கு போட முடியும், தோசைக்கு போட்டால் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது, இன்னும் கோதைக்கு போட்டால் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த நான் நினச்சேன் இந்த பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோ அதெல்லாம் உடம்புக்கு சத்து. நானும் நீங்கள் சொல்கிறீங்க 300 பெண்டாட்டி இருக்குது, 10-15 டிரில்லியன் டாலர் பணம் இருக்குதுங்கிறீங்க, அதுக்காண்டி உயிர் வாழணும்னு நினைக்கிறேன். இவன் அதில் கையை வைக்கான், திங்கிறே இருக்கேங்க. இவன் தாயோட ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பெண்டாட்டி கையில் தின்ட்டுருக்கான், அவன் சதுப்பு கூப்பி பணம் பண்ணிட்டான். அவன் தூக்கம் கட்டு போச்சு, டென்ஷன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன், தூக்கத்தை கெடுத்துட்டான். தூக்கத்துக்கு கத்துனால இன்றைக்கி பூரா புத்தி தடமாறும், குடியார பையன் மாதிரி இருக்கும், இன்றைக்கி ஒன்றைக்கும் வேஸ்ட்டு. சனிக்கிழமை கரெக்டாக கட் பண்ணி வேஸ்ட் பண்ணான், புதன்கிழமை தொழிலாளியை விட்டு வேஸ்ட் பண்ணான், இன்றைக்கும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி ஆர்டி படித்தா தானே ஆர்டிகள் வரும், படிக்க விட போனீங்க இப்படி வேஸ்ட் பண்ணானா? சனிக்கிழமை கரெண்டை கட் பண்ணி ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு, நம்ம 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன். அப்புறம் புதன்கிழமை தொழிலாளியை விட்டு அன்றைக்கி பூரா கத்தி வேஸ்ட் ஆகுது, இன்றைக்கும் வேஸ்ட் ஆச்சு, இன்றைக்கி பூரா வேஸ்ட். எப்படி வேலை செய்ய விடாமல் படிக்க விடாமல் பண்ணாலும் என்றைக்கு எப்படி ஆர்டிகள் வரும்? இந்த மாதிரி முட்டா பயிரை கொண்டு போட்டிங்கன்னா, கழுது மேய்க்கிற பையன், மாடு மேய்க்கிற பையன், 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி பையன், இப்பெல்லாம் போலீஸ் உத்தியோகம் பார்த்து இவங்க கையில் பொறுப்பு போட்டீங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக் பேலன்ஸ் பண்ணுறது தெரியுமா? என்ன தெரியும்? நீங்கள் கெடுத்துட்டான், இங்கே தூக்கம் கட்டு போச்சு, ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் செயல்கள் கூட தப்பு தப்பாக கண்ணம் தான் நடக்கிறான், குறுக்கே நடக்கிற செயல்களில் ஒரு நிதானம் இல்லை, புத்தி சரியில்லை. தூக்கத்தை கெடுத்துட்ட நேரத்தில் அதை அவன் பழகேசம் வந்துருந்தான், இன்றைக்கி போச்சு, 2 நாள் காலையில் தூக்கணும்னா புத்தி சரியாக இருக்காது. அவன் நம்ம என்னை பற்றி இறந்துதான் தெரியும், இவருக்கு என்ன தெரியும்? பிள்ளைக்கு வேஸ்ட்டாக போகுது, சனி வேஸ்ட்டாக போச்சு, புதன் வேஸ்ட்டாக போச்சு, இன்றைக்கு என்ன கிளம்ப வெள்ளிக்கிழமை வேஸ்ட்டாக, இப்படி வேஸ்ட்டாக போச்சுனா படிக்க விடாமல் அப்புறம் ஆடிக்கலைங்கிறது வரும். இவனால் சொல்ல ரோட்டில் நாட்டு வழக்கையால ஏன் விட்டுட்டு இருக்கான்? இந்த கடல் வட்டிக்காரன் பண்ண ஒத்தி கடவுள் பண்ண முடியல, மோசடி தேங்கிற வேலை வேறு கொடுக்குதான், 10 நாள் தேங்கிறப்போ காவல் ஆகிற வேலையை ஒழுங்கம் செய்ய மாட்டேங்க, திருட்டு போயெல்லாம் இருக்கான். சரி, இப்போது சத்குரு இருக்கார், மேடம் சார் இருக்காங்க, அந்த கோயங்கா சார் இருக்கார், அவங்க வேறு எதில் நான் தலையிட்டேன்னா எனக்கு ஏன் எப்படி வேலை செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதுலேருந்தே உங்கள் புரிசல், அதுலேருந்தே உங்கள் இது நானும் தெரியல. உங்களுக்கு உதவி கேட்குறதுக்கு இருந்தாலும் அப்படி செய்கிறீங்களா? உங்கள்கிட்ட உதவி கேட்குறதுனால அப்படி செய்கிறீங்களா? இல்லை, தெரியாமல் கேட்குறேன், உங்கள்கிட்ட உதவி கேட்குறதுனால அப்படி செய்கிறீங்களா? என்னை பார்க்காதங்கிறது தான் அப்படி சொல்கிறீங்களா? எங்களுக்கு இந்த உதவி எது எதிர்பார்க்காதங்கிறது, வேலை செய்யணும் உங்களை பார்த்துக்கிடுது, அப்புறம் உங்களை உதவி கேட்க முடியாது, இந்த மாதிரி சைக்காலஜி. எனக்கு மனசுக்குள்ளே பிடிக்கல பதவி, அது குருவை உள்ள உதவி, அவங்கள்ட்ட உதவி கேட்டால் நீ வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க, பில் கேட்டு சார் அதுதான் சொல்லுறாரு, என்னை பார்த்தீங்கன்னா வேலை செய்ய சொல்லுவேன் அப்படிங்காரு. உங்கள் மனதில் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, பார்த்து பில் கேட்டு சார், மேடம் சார், இந்த சத்குரு இவங்களாம் என்னை பார்த்து உதவி கேட்குற மாதிரி இருந்தால் நான் வேலை செய்ய சொல்லுவேன், வேட்டை வந்துடாத அப்படி தான் அவங்க சொன்னாங்க. மனசில் நம்பவே முடியல பார்த்து, நான் அவங்களுக்கு நிறைய செய்கிறேன், மேலே சாரெல்லாம் கோடி ஆகலாம் பணம் கொடுத்து 10 கோடிலாம் கொடுத்தேன், அது கூட 30 கோடி பக்கத்தில் கொடுத்துருக்கேன், மில்கேட் சாருக்கு என்ன செஞ்சாலும் தெரியாது எனக்கு, அது இந்தியன் சார் கொடுத்தது. அவங்கள பார்த்து திரும்பி உதவி செஞ்சு வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன பார்க்காதேன்னு அர்த்தம். உலகம் பூரா மோசமாக இருக்குது, உலகம் பூரா மோசமாக இருக்குது. நீ ஒன்று படத்தில் இன்றைக்கி பொழுது கை காலில் நடக்கும், இன்றைக்கி இப்போ சனிக்கிழமை கரண்ட் கெட்டு போதும், தொழிலாளி இன்றைக்கி தூக்கத்தை கெடுத்துட்டான், இன்றைக்கி பொழுது போகிற இன்னும் தூக்கம் எப்போ வரும், இந்த தூக்கி அஞ்சாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி உடல் பேச்சுலாம் சரியாக இருக்காது, அசிங்கமான பேச்சாக வரும், இப்போ நிதானம் இருக்காது, அதில் கையை வைக்க. இவருக்கு என்ன தெரியும்? சயின்டிஸ்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, சைக்காட்டிஸ்ட் பேசுகிறேன், சொசைட்டி பேசுகிறேன், மேனேஜ் பண்ணுறது இவருக்கு என்ன தெரியும்? இவர்கிட்ட பொறுப்பு படுத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் பார்த்து எப்படியோ படத்தை கொடுத்து பொறுத்து உத்தியோகம் வாங்கியிருக்கான், ஆள் தடி தடிமனமாக இருக்கான், தண்ணியும் இருக்கான், தண்ணியும் தடிமான வேலைக்கு வாங்கிக்கிறோம், அதை எப்படி இருக்குது வேலைக்கு வச்சிருக்கேன்னு ராமன் யூனிவர்சிட்டியில் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறவங்க என்ன தெரியும் பொறுத்து தான் இருக்கு. இவன் மேனேஜ் பண்ணுறது விட்டீங்கன்னா கிருக்கு தரமாக தான் மேனேஜ் பண்ணுவான்,